நட்சத்திரத்தை வைத்து காரியத்தை சாதிக்கும் அற்புதமான ரகசியம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உதாரணத்துக்கு அஸ்வினி மகம் மூல நட்சத்திரம் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கேன்னு வைங்க, அதாவது தினம் தினம் கேலண்டர்ல பார்த்தோம் இல்ல நம்ம நிகழ்ச்சியில நம்ம சொல்றோமே இந்த நட்சத்திரம் வந்ததுன்னா இது ரொம்ப விசேஷம், அந்த மாதிரி அஸ்வினி நட்சத்திரம் மக நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இந்த நாள் அன்னைக்கு நீங்க எந்த நட்சத்திரம் வேணா இருக்கலாம், இந்த நாள் அன்னைக்கு விடாப்படியா மகா கணபதியை வேண்ட ஒரு கணபதி ஹோமம் பண்றது ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும், எப்பேற்பட்ட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடும். அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய இந்த மூணு நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம். சார் செல்வம் எனக்கு நிறைய வரணும், பணம் சம்பந்தம் பண்ணணும், எனக்கு பணத்துல வெற்றி அடையணும் சார், எனக்கு பணம் சம்பாதிச்சே ஆகணும், எனக்கு கடன்கள் தீரணும், எனக்கு மனசு நிம்மதி வரணும், நிறைய ஆசை இருக்கு, கலைத்துறையில நான் சக்சஸ்ஃபுல் ஆகணும், நான் வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவா பரணி பூரம் பூராடம். நீங்க எந்த நட்சத்திரம் வேணா இருங்க பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தை இன்னைக்கு ஒரு மகாலட்சுமி ஹோமம் பண்ணிக்கோங்க. ஓம் மகாலட்சுமியே நமக ஹோமம் பண்ண முடியாதவா, ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் மகாலட்சுமியே நமகன்றத அந்த நட்சத்திரத்தன்னைக்கு நட்சத்திரம் ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டே வந்தால் அந்த நட்சத்திரம் எப்போங்கிறது நம்ம சொல்லுவோம், அந்த நட்சத்திரம் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் அன்னைக்கு முழுக்க மகாலட்சுமியுடைய நாமத்தை சொல்லி பாருங்க, சீக்கிரமாக நீங்கள் நினைச்ச காரியம் உடனே நடக்கும், செல்வங்களில் கொழிக்கும், நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை, எப்பேற்பட்ட கடனாக இருந்தால் கூட தீர்ந்துடும். இது இந்த மூன்று நட்சத்திரத்துக்கு உண்டான சிறப்பு. அடுத்தது சார் நான் வந்து அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்க்குறேன், அதை விட நான் ரொம்ப பிரபல்யமாகணும், மேல அதிகாரியாக வரணும் நான், இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது அதாவது கிருத்திகை, அடுத்தது உத்திரம் உத்திராடம், இந்த மூன்று நட்சத்திரம் வரும்போது நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் வரும்போது சூரிய பகவானை சிவபெருமானையும் ஓம் சிவாய நமஹ ஓம் ஆதித்யாய நமஹ ஓம் சிவாய நமஹ ஓம் ஆதித்யாய நமஹ இப்படி மனசில் நினச்சிட்டே இருக்கணும், அந்த நட்சத்திரம் முழுக்க அந்த நாள் முழுக்க அதே சிந்தனை பாசிட்டிவாக சீக்கிரமாக அந்த காரியம் சக்ஸஸ் ஆயிரும், சீக்கிரமாக நல்ல பதவிக்கு வரத்துக்குண்டான யோகங்கள் உண்டு. சார் நான் வெளிநாடு போனேன் சார், நான் வெளிநாடு போனோம், நல்ல பேச்சாளனாக மாறணும், என் முகம் நல்ல தேஜஸாக நல்ல அழகாக மாறணும், இன்னும் நாலு பேரை வசீகரிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு சக்தி வரணும், நான் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா ரோகிணி ஹஸ்தம் திருவோணம், ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் நட்சத்திரம் வரும் இல்லையா, அன்னைக்கு முழுக்க பார்வதி அம்பாளன்னா வேண்டிக்க, ஓம் பார்வதியே நமஹ ஓம் உமாமகேஸ்வராய நமஹ ஓம் பார்வதியே நமஹ ஓம் உமாமகேஸ்வராய நமஹ அப்படின்னு வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது. அது மாதிரி வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கோம், திருப்பதி வேங்கடநாத சுவாமியை அன்னைக்கு முழுக்க வெங்கடாச்சலபதி சுவாமியை வேண்டிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும், சீக்கிரம் வெளிநாடு வாய்ப்புகள் தெரியும். சார் நான் இடம் வாங்கணும், இடத்துல இருக்கிற பிரச்சனை எனக்கு தீரணும், இதற்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குற வாளுக்கு ரொம்ப அற்புதமான மிருகசீரிஷ நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திர நாட்கள் வரும் பார்த்தல அன்னைக்கு முழுக்க முருகப்பெருமான வேண்டிக்கிறது, எட சம்பந்தமா தீரணும் முழுக்க முருக பெருமான வேண்டிக்கிறது ஓம் சரவண பவாயனம ஓம் சரவண பவாயனம இந்த மந்திரத்தை சொல்லிக்கிறது காரிய சக்சஸ் ஆயிடும் உங்களுக்கு. சார் எனக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்கணும், அதுமாதிரி குடும்பத்தில் நல்லா இருக்கணும், என் திருமணமும் நல்லா இருக்கணும், நான் என்ன பண்றது, என் குழந்தை வரம் வேணும் என்ன பண்ணிக்கிறது அப்படின்னா புனர்பூசம், அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் விசாகம், அடுத்தது பூரட்டல், இந்த மூன்று நட்சத்திரம் வரும் இல்லையா அந்த நாளன்னைக்கு முழுக்க குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தி சுவாமியும் முருகப்பெருமானையும் வேண்டினா போதும், குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தி சுவாமியும் முருகப்பெருமானையும் தட்சிணாமூர்த்தி சுவாமி ஓம் ஏதா தட்சிணாமூர்த்தி நம இந்த மந்திரத்தை அந்த மூணு நட்சத்திரம் முழுசாக நீங்கள் ஜபம் பண்ணிவிட்டேன்னா போதும், நீங்கள் நினைச்ச காரியம் அற்புதமாக நடந்துடும், தடங்கள் போகணும், பிரச்சனைகள் தீரணும், எதிரிகளே இருக்கப்படாது. சார் நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா பூச நட்சத்திரம் அதே மாதிரி அனுஷ நட்சத்திரம் அதே மாதிரி உத்திரட்ட நட்சத்திரத்தில் நல்ல ஆனந்தமாக மகாவிஷ்ணுவை வேண்டிண்டா போதும், ரொம்ப அற்புதமான பலன்கள் கொடுக்கும், தடங்கள் போய் எதிரிகள் இல்லாமே வந்துடும். சார் நான் ரொம்ப சோர்வாக இருக்கேன், அந்த காரியம் எனக்கு நடக்கவே மாட்டேன், தடங்கள் ஆகிட்டுருக்கு, உடனே பண்ண அந்த காரிய வெற்றியான என்ன பண்ணுறது சார், திருவாத நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் வரும்போது துர்காம்பாளை சதா காலம் ஜெபிச்சல்னா வேண்டினா போதும், காரிய வெற்றி அனுகூல்யம் சக்சஸ் ஆகிடும். சார் என் குழந்தை நல்லா படிக்கணும், நல்ல ஸ்டடீஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், நானும் நல்லா ஜெயிக்கணும், நாலு பேர்கிட்ட நல்லா பேசணும், நான் என்னக்கு பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டுலாம் மூன்று விதமான நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரத்தப்போ ஓம் புதாய நமக ஓம் சரஸ்வதியே நமக சரஸ்வதி அம்பாளை பூரா அன்னைக்கு ஜபம் பண்ணால் போதும், அதே மாதிரி ஹோமம் பண்ணாலும் போதும், நினைச்ச காரியம் அற்புதமாக நடக்கும்,
பரீட்சையில் வெற்றி பெறுவா, நினைச்ச காரியங்கள் நல்ல முன்னேற்றத்தை தரும், நல்ல ஞானவான வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இப்படி 27 நட்சத்திரங்களில் நட்சத்திர சூக்ஷமங்கள், ஒரு காரியத்தை நினைச்சு நடக்கிறதுக்குண்டான நட்சத்திர சூக்ஷமத்தை நம்ம ஆன்மீக தாந்திரிக பிராயசத்தில் பார்த்தோம்.